வணக்கம், நான் தான் உங்கள் எஸ்வி சிவா எடிட்ஸ். இப்போ இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி நம்ம ஃப்ளெக்ஸு ரெடி பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிஸ்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆல் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும், அந்த ஆல் ஃபோட்டோஸை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இருக்கும், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டை சூஸ் பண்ணுங்கள். ஒயிட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து க்ரோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 16:9 நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோ போங்க. போனதுக்கப்புறம் அடுத்தது வந்து பேக்ரவுண்டு நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன், அதை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுந்தாப்பில். இப்போ வந்து நான் எஃபெக்ட்ஸுக்கு போகிறேன். எஃபெக்ட்ஸுக்கு போயிட்டு ப்ளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதை வந்து நான் 100 வச்சுருக்கேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து மறுபடியும் இங்கே ஓகே கொடுத்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோ போகிறோங்க. அடுத்தது வந்து நான் இப்போ 2 பேக்ரவுண்டு, இது கொடி கோயில் இந்த இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் உங்களுக்கு எங்கிட்ட வைக்கணுமோ அங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ கார்னர் மூலையில் வைக்கிறேன். அடுத்தது இதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஒபாசிட்டி கம்மியாக வச்சுருக்கேன். அடுத்தது ஆர்ட் ஃபோட்டோ போங்க. அடுத்தது வந்து நான் இந்த பர்த்டே பாயோட ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து எரேஸ் பண்ணணும், பக்கத்தில் எரேஸ் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் எரேஸ் கொடுத்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் ஒரு 50 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஹார்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் எரேஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணி பண்ணிங்கன்னா எரேஸு கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஓகே ஊற்றுக்கோங்க. ஓகே ஊற்றுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆட் ஃபோட்டோ போங்க. நான் வந்து இப்போ புலி ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன், அதை வந்து மூலையில் வைங்க. இப்போ வந்து அதை எரேஸ் பண்ணணும். எரேஸ் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்னஸை கம்மியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் எரேஸ் பண்ணுங்கள். அந்த கோடு தெரியாத அளவுக்கு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அப்போ ஓகே ஊற்றுக்கோங்க. ஓகே ஊற்றுக்கப்புறம் அந்த இதை வந்து ஒபாசிட்டி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஒபாசிட்டி கம்மியாக வச்சதுக்கப்புறம் அந்த பிளெண்டுங்கிற ஆப்ஷனுக்கு சூஸ் பண்ணுங்கள். பிளெண்டு வந்து பிளெண்டு கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுங்க. மல்டி இந்த மாதிரி நிறையா இது ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து டார்க்கன் கொடுத்துருக்கேன். அது வந்து ஒபாசிட்டி இன்னும் கொஞ்சம் ஓவர்லே ஸ்க்ரீனு நிறைய ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஸ்க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அடுத்தது ஓகே கொடுத்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோ வைப்போங்க. அடுத்தது வந்து நான் இதில் வந்து நிறையா இருக்குது. நான் வந்து இப்போ எங்களின் ஓவியமே வாழ்த்துக்கள், அதை வந்து இப்போ நம்ம க்ரோ பண்ணணும். கொஞ்சம் ஜூம் பண்ணி க்ரோ பண்ணுங்கள், அப்போ தான் எதுவும் உடையாமல் வரும். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே சென்ட்ரலே வைங்க. இதை எங்கிட்ட வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ சென்ட்ரலே வைக்கிறேன். சென்ட்ரில் வச்சதுக்கப்புறம் அடுத்தது டெக்ஸ்ட்டுக்கு போய் எழுதுகிறோம். சாரி, பேக்ரவுண்டு இப்போ வந்து கீழே கொஞ்சம் வைக்கிறோம். அது வந்து இப்போ கீழே ஒரு கலராக இருக்கிறதுக்காக அதை சூஸ் பண்ணியிருக்கோம். எரேஸ் பண்ணணும். ஆனால் ஹார்னஸை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிங்கன்னா அந்த கோடு தெரியாத அளவுக்கு எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இப்போ
ஃப்ளக்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது ஒப்பாசிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 40 வச்சுருக்கேன் நான், உங்களுக்கு எதில் தேவையோ அது மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து பால் ஃபோட்டோ போயிட்டு அது ஒரு 10 பேர் இந்த இதில் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஒரு பாக்ஸு பெருசாக்கி அட்ஜஸ்ட் பண்ணி கீழே ஏதாச்சும் எழுதுனா கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. நான் வந்து எதுவுமே எழுதலை, அதனால் நான் இப்படியே வைக்கிறேன், அவ்வளோதான். அடுத்தது ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு அப்புறம் டெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து எழுத போகிறோம். டெக்ஸ்ட்டில் வந்து என்ன எழுத போகிறோன்னா, டிசம்பர் 5, இவருக்கு வந்து டிசம்பர் 5 தான் பிறந்தநாள், அதனால் டிசம்பர் 5 நம்ம எழுத போகிறோம். டிசம்பர் 5 எழுதியாச்சு. அடுத்தது வந்து எங்கே வைக்கணுமோ உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ எங்களையும் உண்மையாக வாழ்த்துக்கள் இருக்குது, அதுக்கு மேலே நான் வைக்கிறேன். அதை வந்து இப்போ வந்து ஃபாண்ட்டு நம்ம வந்து மாற்ற போகிறோம். மை ஃபாண்ட்டுன்னு இருக்கும், நீங்கள் ஃபாண்ட்டு ஏற்றிருந்தீங்கன்னா அது வந்து உங்கள்கிட்ட மை ஃபாண்ட்டுன்னு இருக்கும். நான் வந்து ஏற்றிருக்கேன், அதனால் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குமா என்னென்னு தெரியலை. அடுத்தது ஸ்டோக்கு கலர் குத்துவோங்க. ஒயிட்டு நான் கொடுத்துட்டு கலரில் வந்து டபுள் கலரை நான் கொடுக்க போகிறேன். அதில் வந்து சிகப்பு இல்லை ஊதா கலர் அதை நான் கொடுக்க போகிறேன். கலர் பார்த்து டபுள் கலர் கொடுத்தீங்கன்னா அதோட ஸ்டோக் வந்து ஒயிட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வந்து இப்போ அஜித் ஃபோட்டோ வைக்க போகிறேன், தலை அஜித் ஃபோட்டோ. அதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். எரேஸில் வந்து ஹார்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரியே பண்ணுங்கள், கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. இப்போ வந்து தலைக்கிட்ட ஒரு தலை மேலே ஒரு கோடு மாதிரி தெரியும், அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், அதை வந்து இப்போ எரேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அதே மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பேனர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கிட்ட அப்புறம் அடுத்தது ஆர்ட் ஃபோட்டோ போங்க. ஆர்ட் ஃபோட்டோவில் வந்து இப்போ நான் வந்து ஒரு PNG எடுக்க போகிறேன், அது பர்த்டே விஷஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து மேலே வச்சு வைங்க, உங்களுக்கு சைட்லேயும் எங்கே வேணால் வைக்கலாம், நான் வந்து மேலே வைக்கிறேன். அடுத்தது ஆர்ட் ஃபோட்டோ போங்க. ஆர்ட் ஃபோட்டோவில் வந்து சாரி டைப் பண்ணணும், டெக்ஸ்ட் எழுதணும் நம்ம. இப்போ வாழ்த்துக்கள் உடன் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். இப்போ வந்து நம்ம எழுதியாச்சு. அடுத்தது நம்ம ஃபாண்ட்டு கொடுக்கணும், அது ஏரோ மார்க் மாதிரி கொடுத்தீங்கன்னா மை ஃபாண்ட்டுன்னு இருக்கும், அதில் வந்து நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறையா ஃபாண்ட் இருக்குது, அடுத்தது ஒரு 50 ஃபாண்ட்டு நம்மள்கிட்ட இருக்குது. அதே மாதிரியே கொஞ்சம் ஓரமாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது கலர் கொடுங்க. கலரில் வந்து எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் வைங்க, அவ்வளோதான். பேனர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நம்ம ஃப்ளக்ஸு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான்